ஹலோ ஆல், வெல்கம் டு பிருந்தாஸ் கிச்சன் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஷவர்மா. ஷவர்மா சாப்பிட நம்ம ஹோட்டல் தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 8 பால்ஸ் வரும். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ இந்த 4 பொருட்களுக்கு பதிலாக நம்ம ஈஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஈஸ்ட் இல்லைங்கிறவங்க இந்த 4 ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முதலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப கொலகொலன்னு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ திருப்பி நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணணும். அப்போ அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதோட அளவெல்லாம் மாறும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ இதை ப்ரெஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா பிசைஞ்சிக்குங்க. அமுத்தி மடித்து விட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மாவு ஃபுல்லும் அப்ளை ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. மாவு ட்ரை ஆகக்கூடாது, அதுக்காகத்தான். இப்போ இதை ஒரு வெட் கிளாத்து போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ ஷவர்மாக்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முட்டைக்கோஸ், வெள்ளரிக்காய், தக்காளி, கொடமிளகாய், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வெள்ளரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், கேப்சிகம், கொடமிளகாய் இது 1 கப், கேரட் வந்து சன்னமாக கட் பண்ணிக்கவும் செய்யலாம், இல்லை துருவியும் வச்சுக்கலாம். நான் ரெண்டும் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பெப்பரும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க பெப்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து கட் பண்ணி சீட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் புழிஞ்சுக்கலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா லெமன், உப்பு, பெப்பரில் அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஊறிக்கும். ஸோ தட் நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேப்சிகம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு கேப்சிகம் டேஸ்ட் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இது 1/10 மினிட்ஸ் ஊற வச்சோம்னா நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ மயோனைஸ் செய்ய போகிறோம். மயோனைஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது 3 முட்டை, 250 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். இது ஆர்டினரி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த ஸ்மெல் வரும். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ இந்த 3 முட்டையும் நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு உடச்சி எடுத்துக்கிறேன். இதில்
ஹாஃப் டீஸ்பூன் கடுகு பொடி எடுத்துக்கோங்க. கடுகை ஒரு சின்ன கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான். இதில் ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா அரைச்செடுத்துக்கலாம். அந்த முட்டை உடஞ்சி மிக்ஸ் ஆகணும், பூண்டும் அரைப்படணும், அதனால் இப்போ கொஞ்சம் அரைச்செடுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு அரைச்செடுத்துக்கலாம். எண்ணெய் முழுசாக ஊற்றிடாதீங்க, முழுசாக ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு மயோனைஸ் வராது, இதே மாதிரி தண்ணியாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்செடுத்துக்குங்க. 10 செகண்ட்ஸ் அரைச்செடுத்தா போதும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும். ஸோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்செடுத்துக்குங்க. மயோனைஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க, சில்லி மயோனைஸ், கார்லிக் மயோனைஸ், பெப்பர் மயோனைஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இப்போ இதில் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா பெப்பர் ஃப்ளேவர் வருங்க, கார்லிக் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கார்லிக் ஃப்ளேவர் வரும். இதில் ரெட் சில்லி ஆட் பண்ணிங்கன்னா சில்லி மயோனைஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க வேண்டாம், இது நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாகவும் வீட்லேயே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மயோனைஸ் கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு. எல்லா ஆயிலும் ஊற்றி அரைச்சாச்சு, இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் மயோனைஸ் ரெடி. ஸோ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டி, சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி மயோனைஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம மாவு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் தான் நம்ம ஊற வச்சுருப்போம், நல்லா உப்பி இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம், அதே மாதிரி ப்ரெஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்க்கும்போதே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இது கட் பண்ணி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி நம்ம குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். பால்ஸ் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா, அதாவது மடித்து மடித்து விட்டிங்கன்னா ஒரு பார்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சப்பாத்திகள் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பவுடர் விட்டு நம்ம அந்த பால்ஸை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மொந்தமாகவோ இல்லை ரொம்ப லேசாகவும் தேய்ச்சிட வேண்டாம், பூரிக்கும் சப்பாத்திக்கும் நடுவில் அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்குங்க. எல்லா பால்ஸும் அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திகள் நல்லா சூடாயிருக்கு, இப்போ அந்த ரொட்டி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரையாக சுட்டு எடுத்துக்குங்க.
லைட்டாக ப்ரௌன் கலரில் வரணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிளாத் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். உப்பி வரும்போது நமக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. முதலையே போட்டிருந்தோம்னா நமக்கு அது ஒரு மாதிரி நொத நொதன்னு ஆயிருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப திகட்டிடும். ஸோ அளவாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ரொட்டியில் நம்ம ஃபில்லிங்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃபுட் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்குங்க, இல்லை பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொட்டி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை வச்சு மயோனைஸ் அதில் தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ அந்த ரொட்டிக்கு நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு மேலே மயோனைஸ் கொஞ்சம் வச்சுக்குங்க. இப்போ இதை அப்படியே மடித்து சுருட்டிக்கலாம். இது ஃபுட் ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஷவர்மா லுக் கிடைக்கும். கீழே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு மயோனைஸ் வந்து கீழே ஒழுகாது. ஸோ வெஜிடபிள் ஷவர்மா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.